빠졌네. 어? 허허. 보네 길에 되나 볼 뻔했었네. 보리, 보. 야이, 보네 텐가시 보이 프린트 왕 쓰는 왕이야. அதுக்குள்ளதான் மெடிக்கல் ஷாப் போய் மாத்திரை வாங்க சொன்னீங்க. அப்ப மாத்திரைங்க. மாத்திரை வாங்கறதுக்குள்ள தென்காசி போய் பிரிண்ட் வாங்க சொன்னீங்க. அப்ப பிரிண்ட்ங்க. மெடிக்கல் ஷாப் போனா பிரிண்ட் எப்படி கிடைக்கும்? அப்ப மாத்திரைங்க. பிரஸ்க்கு போனா மாத்திரை எப்படி கிடைக்கும்? இப்ப நீ பிரஸ்க்கு போனியா மெடிக்கல் ஷாப்புக்கு போனியா? இனிமேல் தான் போணும். அப்ப உருப்படியா ஒரு வேலையும் பண்ணல. பொண்ணுங்களை எங்கேயாவது பார்த்தா ஹிஹிஹின்னு இழுச்சுக்கிட்டே நில்லு. ஐயோ தயவு செஞ்சு குழப்பாதீங்க. இப்ப தென்காசி போவா இல்ல மெடிக்கல் ஷாப் போவா? எங்கயாவது போய் தொடடா பரதேசி. எங்க போற? நீங்க தானே இப்ப போசுனீங்க. நீ பின்னாலே நீ ஒண்ணு போக வேண்டாம். உள்ள போய் உட்காந்து வேலையை பாரு. போ. இங்க என்ன வேலை இருக்கு? உள்ள பூச்சி கொண்டு வந்து கடையில் வச்சுட்டேனே. பாண்டி இங்க வாடா. ஏண்டா ஓசையில பவுடர் கிடைக்குதான்னு இவ்வளவு அள்ளி அப்பிக்கிறது? சமைக்கும் போது கிளாமர் ஆயிருக்கணும். ஓங்கி அரைஞ்சேன்னா இன்னும் கிளாமர் ஆயிடுவேன். ஏண்டா குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வைக்க சொன்னே வச்சியா? சுடுதண்ணி வைக்க போறப்பதானே சிப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்க. வாங்கிட்டு வந்தியா? அப்பதானே அரிசியில கல்லு பொறுக்க சொன்னீங்க. பொறுக்கனியா? அப்பதானே காய்கறி நறுக்க சொன்னீங்க. நறுக்கனியா? அப்பதானே தயிர் கடைய சொன்னீங்க. கொடஞ்சியாடா? அப்பதானே இங்க வர சொன்னீங்க. ஆக மொத்தத்துல எந்த வேலையும் செய்யல. முதல்ல இந்த காய்கறி எல்லாம் நறுக்கி வை. அப்புறம் என்ன வேலை செய்யணும்னு நான் சொல்றேன். சாயங்காலம் 6 மணிக்குள்ள 200 பேருக்கு சாப்பாடு ரெடியா இருக்கணும். புரியுதா? எல்லாத்துக்கும் தலையாட்டு கொழுதை.